வணக்கம் நமஸ்தே கேம் ஷோ எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு ரைடு போகிறேன். ஸோ இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ரைடில் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அவுட் ஃபிட் போட்டோன்னே செம்ம ஜாலியாக இருக்குது. டைம் வந்து இப்போது கரெக்டாக 5:57 ஆகுது மார்னிங். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ இந்த வீடியோ வந்து இன்றைக்கே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ 6:30 வந்து அவங்க வந்து அசம்பிளிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ டைம் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் 6 ஆச்சு. ஸோ நான் சீக்கிரம் கீழே போயிட்டு பைக்கை வந்து கோல்ட் ஸ்டார்ட் வேறு பண்ணணும். அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அங்கே எல்லாத்தையும் பண்ணி மீட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் இருக்கோம். டைம் வந்து கரெக்டாக 6:22 ஆகுது. வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேலக்லாவா வந்து என்னோடது ஃபுல் ஃபேஸ் பேலக்லாவா, அதனால் வாய்ஸ் வந்து கரெக்டாக கேப்சர் ஆகுதான்னு தெரியல. பார்க்கலாம் கேமரா ஆங்கிள்ஸ் அதெல்லாம் எதுவுமே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. முதல்ல அசம்பிளி பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். 6:23 ஆச்சு. ஸோ 6:30 டைம் சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 or 15 மினிட்ஸ் ஒரு டிலே இருக்கலாம். காலையில் ஓட்டுறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து ஷார்ட் ரைடு தான், ரொம்ப லாங் ரைட் கிடையாது. நல்ல பெரிய ரைடாக ஒன்று போகணும். அந்தத்தில் சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு அந்த சைடு, தெரியுதான் தெரியல கேமராவில். ஸோ அசம்பிளி பாயிண்ட் எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, மகாபலிபுரம் கிட்ட வந்து ஒரு கெஃபே காஃபி டே இருக்குது, சிசிடி. ஸோ அங்கே தான் வந்து மீட்டப் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ரைடு எங்கே போகிறோங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 10 to 15 மினிட்ஸில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மாஸ்க்கு வந்து பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது, எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. அதனால் வந்து இந்த பேலக்லாவாவே மாஸ்க் மாதிரி போட்டு மேட்ச் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பைக்ஸ், எக்கச்சக்கமான பைக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அந்த இன்லைன் 4 சவுண்டு கேட்டாலே நல்லாயிருக்கு. ஸோ முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஒரு ஹார்லி டேவிட்சன், ஒரு அட்வென்ச்சர் 390. ஹார்லி டேவிட்சன் 983 நினைக்கிறேன். முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. கோவளம் போட் ஹவுஸ் இல்லை, முதலியார் குப்பம் போட் ஹவுஸ். அங்கே தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். பாலாறு ரிவர், வாயலூர் செக் டேம் எல்லாம் வந்து நான் முடிச்சிருக்கோம். அந்த சைடு வந்து செக் டேம் இருக்கும், அந்த சைடு வந்து குடிச்சிருக்கோம். இன்லைன் 4 அகைன் BMW S1000 RR நினைக்கிறேன். நான் பேசிட்டேன், அந்த சவுண்டு வந்து கேட்டுச்சான்னு தெரியல என்ன கிராஸ் பண்ணுறப்போ. முதலியார் குப்பம்னு ஒரு போட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அது வரைக்கும் போங்க. அந்த இன்லைன் 4 என்ஜின்ஸ் உங்களை பாஸ் ஆகிறப்போ உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதை விட ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்கவே முடியாது.
அவ்வளோதான், இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. அந்த இன்லைன் ஃபோர்ஸோட சவுண்ட் எல்லாம் கேட்டு கேட்டு காதெல்லாம் கொய்யுங்குது. டைம் வந்து இப்போ 8 ஆகுது. ஸோ இங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் வந்து போடுற இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இப்போ கீழே வரும். ஸோ அங்கே போய் பாருங்கள், இப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். நான் அப்படியே ப்ரோ, நான் அப்படியே கிரேட் லேக்ஸ் இருக்குல்ல, கிரேட் லேக்ஸ்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணிடுவேன். ஓகே, ஆ அங்கே தான் என்னோட வீடு. ஓகே, இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம், குரூப்பில் போட்டுருங்க ஃபோட்டோஸ்லாம். ஓகே ஷோர். ப்ரோ அப்படியே நான் கிரேட் லேக்ஸ்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணிடுவேன். இன்னொன்று பார்க்கலாம், பை. ரைடு முடிச்சுட்டு வந்துட்டேன், செம்ம தூக்கம் வந்தோடனே ஃப்ளாட் தூங்கிட்டேன், ஒரு 1.5 hours கிட்ட தூங்கிட்டேன். இப்போ எடிட் பண்ணிட்டுறதுக்கு அப்போ தான் பார்த்தேன் வீடியோ வந்து எண்ட் பண்ணவே இல்லைன்ட்டு. ஸோ அதான் வந்து எண்ட் பண்ணலான்ட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி டே அவ்வளோதான், செம்மையாக போச்சு. நான் வந்து நேரில் சில பைக்ஸ்லாம் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பைக்ஸ்லாம் கூட வந்து நான் பார்த்தேன். இதுவரைக்கும் நான் முதலியார் குப்பம் வந்து வேற ஏதாச்சும் இப்போ பஸ் பாண்டிச்சேரி அங்கெல்லாம் போகிறப்போ வந்து பஸ்ஸில் போகிறப்போ பார்ப்பேன், அங்கே வந்து நிறையா பைக்கர்ஸ் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. பட் இன்றைக்கி தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே போய் அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்து அவங்க எப்படியெல்லாம் வந்து பைக்கோட அந்த அந்த ஸ்பிரிட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்கன்றதெல்லாம் பார்த்தேன். அந்த பிரதர்ஹுட் அதை எல்லாத்தையுமே வந்து நான் நேரில் நான் பார்த்தேன். ஸோ யா, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கும் ரெட் கலரில் ஒரு பட்டன், அது பக்கத்துலேயே வந்து பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் வந்து அமுத்திட்டிங்கன்னா வந்து நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறனோ அப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு நாள் இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட பார்க்குறேன். டில் தென் பை பை, ஸ்டே சேஃப், பீஸ்.